சனாதனம் குறித்து உதயநிதி சர்ச்சையாக பேசியதற்கு அண்டை மாநிலமான ஆந்திராவில் நபர் ஒருவர் சன் டைரக்ட் டிஹெச்டியை ரோட்டில் வீசி மம்புட்டியால் சுக்கு நூறாக நொறுக்கிய காணொளி இணையத்தில் பரவி வருகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர் சங்கம் சார்பில் செப்டம்பர் 2 சனாதன ஒழிப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது அவர், கொசு, டெங்கு, காய்ச்சல், மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நாம் எதிர்க்கக்கூடாது, ஒழித்துக்கட்ட வேண்டும். அப்படிதான் இந்த சனாதனமும். அதனை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் வேலையாக இருக்க வேண்டும் என்று பேசியிருந்தார். இதற்கு பாஜகவில் உள்ளவர்கள், சனாதன தர்மத்தை பின்பற்றும் 80% மக்களை இனப்படுகொலை செய்ய அமைச்சர் உதயநிதி அழைப்பு விடுத்துள்ளார் என கடுமையாக சாடி குற்றம் சாட்டி உள்ளனர். தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி இத்தகைய பேச்சிற்கு பாஜகவில் உள்ள அனைவரும் எதிர்ப்புகளும் கண்டனங்களும் தெரிவித்து வருகின்றனர். மேலும் உதயநிதி இப்பேச்சிற்கு வட மாநிலங்களில் உள்ள மக்களும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் ஆந்திராவில் பன்றி புகைப்படத்துடன் உதயநிதியின் புகைப்படத்தை ஒப்பிட்டு ஆந்திராவில் உள்ள மக்கள் போராட்டம் நடத்தியிருந்த காணொலிகளும் இணையத்தில் வெளியாகி இருந்தது. இதனை போன்று வடமாநில பெண் ஒருவர் உதயநிதியை கடுமையாக விமர்சித்து எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்க்க சொல்லுங்கள் என்று சவால் விடும் தோணியில் பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. சனாதனம் பற்றி தெரியாதவர்களிடமெல்லாம் சனாதனம் குறித்து பேச கூறினால் இப்படித்தான் நடக்கும் என்று எதிர்த்தரப்பினர்கள் தங்களது கருத்தினை கோரி கண்டனங்களையும் தெரிவித்து வருகின்றனர்.